Hello friends, welcome to ASMLD Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிளே மிக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோம் கிளே தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி கிளேலனா நிறைய மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஃபெவிகால், கிளிட்டர், அப்புறம் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் திங்ஸ் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்னால் நல்லா நான் லைட் கலர் மூணு கிளே வந்து எடுத்திருந்தேன். ஸோ வந்து லைட் கலரில் வந்து மேக்கப் திங்ஸ் மிக்ஸ் பண்ணால் கலர் சேஞ்சஸ் ஆகுறதும் தெரியும்ல. ஸோ அதனால் நான் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கிளே வந்து சேர்த்துட்டு நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணலான்னு. பட் நான் வந்து ஒயிட் கிளே மட்டும் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த கிளேயில் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், அப்போ தான் வந்து கலரை வந்து நல்லா வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக்கெட் ஒயிட் கிளே மட்டும் நான் இப்போ வந்து இது கூட நான் வந்து மேக்கப் திங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட ஒயிட் கிளே வந்து ஒன்று தான் இருக்குது. ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு இதை வந்து இது பண்ணியிருக்கலாம். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து மேக்கப் திங்ஸ் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் இந்த கிளே பற்றி நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இது வந்து நமக்கு அப்படியே ஸ்லைமில் உள்ள சாட்டிஸ்ஃபை கிடைக்கும், பட்டர் ஸ்லைம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நிறைய ஒரு நாலஞ்சு கிளே சேர்த்து வச்சு பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெச்சியாக சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சம் லோஷன் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரெச்சியாக எடுத்து விளையாடலாம். ஓகே, இப்போ வந்து மேக்கப் திங்ஸ் என்னென்ன வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேக்கப் திங்ஸு, இது நான் மெயினாக வந்து ஸ்லைம்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஸ்லைம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தேன், என்னோடய யூசேஜுக்காக வாங்கலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ப்ளஷஸ், ஐஷேடோ, காம்பேக்ட் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ மட்டும் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்கு ஸ்லைம்க்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம ரெண்டு டைம் ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் தான். இதில் வந்து ஒரு மூணு செட்டு, இது எல்லாமே லோ குவாலிட்டி தான், 10 ரூபீஸ், 12 ரூபீஸ் அந்த மாதிரியான நெயில் பாலிஷ் தான். ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மர் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுவும் கிராஃப்ட்டுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் யூசேஜில் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே கிராஃப்ட்டுக்குன்னு வாங்கினது. இது வந்து லிப் பாம், இது வந்து எக்ஸ்பீரியான லிப் பாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, இது எங்கேயோ கடந்துச்சு, தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்பீரி ஆனனால இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு, இது வந்து ஸ்லைம் கூட தனியாக வந்து மிக்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. 12 ரூபீஸ், ரொம்ப இருக்கிறதுலே லோ குவாலிட்டி தான். பட் வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டேன். இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஷேடோ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 4-5 கலர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தென் நம்ம ஆல்ரெடி வந்து 2 டைம் ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மட் ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணியிருப்போம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சியான ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்கப் செட்டு வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐஷேடோ மிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து இந்த சைடில் இருக்குல்ல அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷஸ்ஸு, மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா ஐஷேடோ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ளஷஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடலாம். அதுலேயே வந்து ஐஷேடோ ஆட் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் இதில் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது காம்பேக்ட் பவுட்ரு, இதில் வந்து கொஞ்சோன்னு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கு. ஸோ 3 கலரில் இருக்குது, ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து வயலட் கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர் மாதிரி. ஸோ 3 கலரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த மேக்கப் செட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிம்மர் பவுடர் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, இது வந்து நல்லா பவுடராக இருக்கும் பட் ஷைனிங் லுக்கில் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பவுடர் தான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப் பாம் நெயில் பாலிஷ் வந்து ஆட் பண்ணிடலாம். நெயில் பாலிஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கலராக இருக்குல்ல, இதில் வந்து கிளிட்டர் சைடு உள்ளதாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடு ஓப்பன் பண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், பட் வந்து அந்த சைடு காலி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா
இந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்லைம் மேக் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ அதில் தான் காலியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிளிட்டர் நெயில் பாலிஷ் ஆட் பண்ணியாச்சு, அதில் இதில் ஒன்று ஆட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒன்று இருக்குது, அது ஆட் பண்ண வேணாம், அப்புறம் ஃபுல்லாக பிளாக் ஆயிரும் நமக்கு க்ளே ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் தான். இது வந்து எக்ஸ்பீரியான லிப் பாம் தான். இதை கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லிப் பாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக்லேயும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம க்ளே வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது, நிறையா க்ளே வந்து ஆட் பண்ணல. ஸோ அதனால தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம்லேயும் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பட் ஸ்லைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லிப்ஸ்டிக்கையும் ஆட் பண்ணி காட்டியிருப்பேன், நிறையா திங்ஸ் ஆட் பண்ணி காட்டியிருப்பேன், நிறையா குவான்டிட்டி. பட் இது கொஞ்சமாக இருக்கனால கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு அந்த லிப்ஸ்டிக் வந்து க்ரஷ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பிரேக் பண்ணுறது. ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், லோ குவாலிட்டி லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ முடிஞ்சளவு நான் வந்து அந்த உடச்சி விட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அப்படியே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. பட் அங்கங்கே குட்டி குட்டி லிப்ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஏதோ டாப்பிங்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து என்னால் அதை குட்டி குட்டியாக உடைக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி நம்ம சொல்லணும்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பார்ப்போம் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு. அந்த லிப்ஸ்டிக்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறது அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக கையில் சவுண்டு கேட்டுச்சு பாருங்கள், அது என்னன்னு தெரியல. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது எவ்வளோ நாள் வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். க்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அப்படியே தான் இருக்கும், ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா. பட் இருந்தாலும் வேறு ஒரு ஐடியா இருக்குது, அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன் இந்த க்ளே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, க்ளே மிக்சிங்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு. ஓகே, தென் வந்து மேக்கப் திங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, க்ளேயில் மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மிக்ஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். மிக்ஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது, பட்டர் ஸ்லை மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.